பிரைஸ்தலாட் கத்தருடைய நாமும் இந்த வேலையிலே மகிமைப்படுவதாக உங்கள் அனைவரையும் உறங்குவதற்கு முன் உன்னதரிலே சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு வாழ்வை தரக்கூடியதாக இருக்கின்றது நமக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த நாளிலும் தேவன் கொடுத்த இந்த புண்ணான நேரத்திற்காக இந்த ஒரு கோல்டன் டைமுக்காக இந்த நாளிலும் நம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் நேற்றும் இன்றும் என்று மாறாத நல்ல தகப்பினே அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களோடு எங்கள் மீது எங்களுக்குள் ஒவ்வொரு நாளும் நிறைவாய் தங்கியிருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா எங்களுடைய வேலைகளெல்லாம் நாங்கள் இந்த நாளில் முடித்து எங்களுடைய காரியங்களெல்லாம் நிறைவேற்றி இந்த வேலையிலும் உங்களுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த அந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா பாடுகிற பாடல்களையும் வேத வாசிப்புகளையும் நீரே எங்களோடு இருந்து பொறுப்பெடுத்து நீர் வழிநடத்தி எங்களுக்கு தரும்படியாக நம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம் தொடக்கம் முதல் வரையும் இந்த பிரசனம் எங்களோடு தொடர்ந்து வழிநடத்துவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எல்லா வேலையிலும் மகிமைக்குரியதாய் வெளிப்படுவதாக அதற்கு நாங்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இப்பொழுதும் இந்த வார்த்தையிலே இணைக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன் நீங்க பிளஸ் பண்ணியிருக்கீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறேன் முழுமையாக உங்களுடைய கருத்தில் எங்கள் அனைவரையும் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆளுங்கள் நீங்க நடத்துங்கப்பா ஆசீர்வதித்திருக்கிறேன் ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவன் நம்மை நிறைவாக நடத்தி கொண்டே இருக்கிறார் ஸோ ஏதோ ஒரு கொஞ்சமாக ஏதோ தானோம் அப்படிலாம் இல்லை தெய்வ நம்மை நம்பர் ஒன்னாக பெஸ்ட்டாக பெஸ்டஸ்டு காடாக வந்து நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்படிப்பட்ட தெய்வனை நாம் பாடலினாலே நாம் நன்றி சொல்லி பாடலாம் இந்த நாள் நம்ம வந்து எழுந்திருக்கிறோம் இந்த நாலாவது நாள் இந்த புதிய வருடத்திலே நான்கு நாள் தெய்வ நம்மை கிருபையாய் பாதுகாப்பாய் சந்தோஷமாக சமாதானமாக நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்லி ஒரு பாடலை நாம் பாடலாம் ஏசு என் ஆண்டவர் அவரே என் வழி அவரே என் ஜீவன் அவரே என் சத்தியம் ஸோ இதில் வந்து என் அப்படின்னு சொல்லி நான் பாடுறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் பாடும்பொழுதும் என் என் சொல்லி நீங்கள் உங்களுக்கு பாடுற மாதிரி நீங்கள் பாடுங்கள் ஏசு என் ஆண்டவர் அவரே என் வழி இயேசு என் ஜீவன் அவரே சத்தியம் இயேசு என் ஆண்டவர் அவரே என் வழி இசு என் ஜீவன் அவரே சத்தியம் வெற்றி வாழ்வு எனக்கு உண்டு நல்வாழ்வு எனக்கு உண்டு சுக வாழ்வு எனக்கு உண்டு நித்திய வாழ்வு எனக்கு உண்டு வெற்றி வாழ்வு எனக்கு உண்டு நல்வாழ்வு எனக்கு உண்டு சுக வாழ்வு எனக்கு உண்டு நித்திய வாழ்வு எனக்கு உண்டு நீரென்னில் அன்பு கூறுவதால் முற்றிலும் ஜெயம் கொள்கிறேன் உம்மை அறிவில் நாள்தோறும் வளர்கிறேன் நீரென்னில் அன்பு கூறுவதால் முற்றிலும் ஜெயம் கொள்கிறேன் உம்மை அறிவில் நாள்தோறும் வளர்கிறேன் இயேசு என் ஆண்டவர் அவரே என் வழியே இயேசு என் ஜீவன் அவரே சத்தியம் சந்தோஷம் எனக்கு உண்டு சமாதானம் எனக்கு உண்டு சாந்தம் எனக்கு உண்டு விசுவாசம் எனக்கு உண்டு சந்தோஷம் எனக்கு உண்டு சமாதானம் எனக்கு உண்டு சாந்தம் எனக்கு உண்டு விசுவாசம் எனக்கு உண்டு நிறைவான ஆசீர்வாதம் என்னை வந்து சேருதே ஆவியின் கணிகளால் பிழைக்கிறேன் நடக்கிறேன் நிறைவான ஆசீர்வாதம் என்னை வந்து சேருதே ஆவியின் கணிகளால் பிழைக்கிறேன் நடக்கிறேன் அவரே என் வழி ஏசு என் ஜீவன் அவரே சத்தியம் ஹலிலூயா ஸோ இதில் வா இதில் பாடின ஒவ்வொரு வரியும் வந்து நீங்கள் திரும்பவும் கேட்டு பாருங்க ரொம்ப ஒரு அற்புதமான வரிகளை உடையது ஸோ இதெல்லாம் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் உண்டாக்குகிறவர்களாய் சிருஷ்டிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஏசு என் ஆண்டவர் அவரே என் வழி அவரே என் ஜீவன் அவரே என் சத்தியம் அதுக்கப்புறம் அதில் வந் பாடின ஒவ்வொரு சான்ஸஸ் பார்த்தீங்கன்னா வெற்றி வாழ்வு எனக்கு உண்டு எஸ் நான் பிலீவ் பண்ணுறேன் நான் சொல்லு நான் சொல்றது வந்து எனக்கு ஒரு பிலீஃப் கொடுக்குது எனக்கு உண்டு எனக்கான ஒரு லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கே நான் ஒரு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாம் நினைப்போம் நம்மளுடைய கஷ்ட நேரங்களிலே நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து நம்ம எவ்வளவு யூஸ்லெஸ்ஸாக நம்ம எப்படி யூஸ்லெஸ்ஸா இருக்கிறோம் தேவையில்லாம எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடியதான வார்த்தைகளும் அப்படியான காரியங்களை வந்து நம்ம நிறைய யோசிப்போம் ஆனால் இப்படிப்பட்ட வரிகளை உடைய பாடல்களை நாம் மீண்டும் மீண்டும் நாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் பாடி நாம் நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நம் அடுத்த முயற்சிக்கு செல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் நமக்கு ஒரு உத்தியோகத்தை வந்து அது கொடுக்குது ஒரு வேகமாக நாம் செல்வதற்கு இது நம் நமக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி எப்படி நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடியதை நம்ம பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளுடையதான் இருக்குது தான் நம்ம சொல்கிறோம் தெய்வனுடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது அது வல்லமை நிறைந்தது எப்ரையர் பன்னெண்டாம் மதி நாலு பன்னெண்டுலேயே நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ இந்த வார்த்தையை வந்து நம்ம பாட பாட நிறைய பேர் வந்து நம்ம சொல்லிட்டே இருக்க முடியாது ஸோ இதை நம்ம ஒரு பாட்டா பாடிட்டே இருக்கும்போது நம்ம போகும்பொழுது வரும்போது நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம அதை ரிமைண்ட் பண்ணி நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம பாடுற மாதிரி ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாகவும் நல்வாழ்வை உண்டாக்கக்கூடிய வாழ்வாக இருக்கு சுக வாழ்வு எனக்கு உண்டு நித்திய வாழ்வு எனக்கு உண்டு அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ஜெயிக்க முடியும் எப்படி ஒரு அப்பாவோட அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு அப்பா நம்ம மேல அன்பா இருக்கும் பொழுது நம்மை நிறைய விஷயங்கள் நம்மள சாதிக்கிறதுக்காக நமக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு கைடா நம்மள வழி நடத்துறாங்க இல்லையா அதே போல தேவனுடைய அன்பு நம்ம மேல் இருப்பதினாலே அப்புறம் நம் மீது அன்பு கூறுவதனாலே இந்த வாழ்க்கையில் நம் எது எடுத்தாலும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த அறிவு இருக்கும் பொழுது வியாத நம்பர் ஒன் நம்மளால நம்மளால் எல்லா சூழ்நிலைகளையும் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அதே போல சந்தோஷம் எனக்கு இருக்கு சமாதானம் எனக்கு இருக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிப்போம் எனக்காக தான் இந்த லைஃப்ல இருக்கு வீடு இருக்கா பணமே இல்லையே பணம் இருக்கா சோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் நோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை நம்ம சைடு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சரீரத்துக்கும் சரி நம்முடைய மனதிற்கும் தேவையான அடிப்படையான விஷயங்கள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல நாம நினைக்கணும் நமக்கு இருக்குன்னு முதல்ல நாம உணரணும் நாம் புரிந்து கொள்ளணும் ஸோ அதெல்லாம் தான் சந்தோஷம் எனக்குரியது உனக்கு என்ன இருக்கு உனக்குன்னு ஏதாவது இருக்கா அப்படி கேட்டாங்கன்னா தைரியம் நம்ம சொல்ல எனக்குன்னு சந்தோஷம் இருக்கு எனக்குன்னு ஒரு சமாதானம் இருக்குது எனக்குன்னு ஒரு சுக வாழ்வு இருக்குது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது எனக்குன்னு வந்து ஒரு வெற்றி வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் தைரியமாக நம்ம சொல்ல முடியும் நிறைவான ஆசீர்வாதம் எல் நிறைய ஃபுல்ஃபில்லான பிளெஸ்ஸிங் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருது அப்படிங்கிறத நாம் பிலீவ் பண்ணுறோம் ஸோ நான் பிலீவ் பண்ணும் போது இந்த வாழ்க்கையில் சகலமும் நிறைவேற்றப்படுகிறதா இருக்கிறது எனவே தேவன் கொடுத்த இந்த பாடலுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் அனைவரும் அடுத்ததாக இந்த நாளிலும் நான் வேதத்தில் வாசித்த வாசிக்கும் பொழுது மறுபடியும் மறுபடியும் வா என்று அழைத்து என் வாழ்க்கையில் வண்ணம் தீட்டிய ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது என்னவென்றால் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நாம் வாசிக்க போகிறோம் ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் வாசிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நான் ஷேர் பண்ணுறது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் எப்ரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எடுத்து நீங்களும் வாசிங்க நான் வாசிக்கின்றேன் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தருகும் ஸோ தருகின்றதான் இருக்கிறது இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது திரும்பவும் ஒரு தடவை வாசித்து பார்க்கலாமின்னு திரும்பவும் நான் வாசிக்கும் பொழுது எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் எப்படி இருக்குமா துக்கமாய் காணுமா ஸோ எந்த சிர்ச்சையுமே வந்து நமக்கு எப்படி இருக்கும் ஹாப்பினஸ்ஸே கொடுக்காது கஷ்டமாக இருக்கும் வச்சா ஏண்டா ஏண்டா அப்படின்ட்டு ஆனால் அது நமக்கு சந்தோஷத்துக்குமோ கஷ்டமாக காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது எப்படி இருக்குமா நீதியாகிய சமாதான பலனை தரும் ஸோ அது என்னன்னு சொல்லி இன்னும் வந்து இது நான் நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் நான் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ அதை வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு கெத்தோலிக் மொழிபெயர்ப்பில் நம்ம பார்க்கும் பொழுது எவ்விரேயர் பன்னெண்டு பதினொன்று நான் வாசிக்கிறேன் இவ்வாறு திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் ஸோ திருத்தப்படுவது அதாவது நம்ம தமிழ்ல இங்கே வாசம் இல்லையா எந்த சிச்சையும் சிச்சை என்பது ஒருத்தர் வந்து நமக்கு என்ன பண்றாங்க ஒரு அறிவுரையாகவோ ஒரு ஆலோசனையாகவோ கடிந்து நமக்கு வந்து சிட்சிக்கிறதுனா கடிந்து கொள்றது ஸோ வந்து நம்ம நம்ம வந்து நிறைய விஷயம் நல்லதா கத்துக்கணும் தப்பு பாரு இதை ஒழுங்காக சரியா பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குற விஷயம் அதாவது இதில் தமிழ்ல இன்னும் அழகப்பட்டிருக்கு இவ்வாறு திருத்தப்படுவது திருத்தப்படுவது சிட்சையை வந்து திருத்தப்படுவதுன்னு அழகாக கொடுத்துருக்காங்க திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும் ஸோ யாராவது வந்து நமக்கு திருந்துற நம்ம திருந்துறதுக்கு வந்து நிறைய விஷயம் இது நீ தப்பு பண்ணுறப்ப இதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி யாராவது நமக்கு ஆலோசனை சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா அதனால ஹாப்பியாகவும் இருக்கும் எப்போ பாரு நம்ம குறை சொல்கிறாங்கப்பா அப்படிதான் என் எடுத்ததுமே அப்படிதான் வருது ஸோ என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படி தான் வந்து எடுத்துக்கிட்டேன் சார் நமக்கு எப்போ பாரு நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம பண்ணுற தப்பை இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு இருந்தது ஆனால் இந்த வார்த்தையை வாசிக்கும் வாசிக்கும்பொழுது நான் கற்றுக்கிட்டேன் ஸோ ஒருத்தவங்க நமக்கு திருத்துறாங்கன்னும் போது அது என்னாகும் நமக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்கிற மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்காது இராமல் துயரமாய் தோன்றும் ஆனால் பின்னர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அதுல அதாவது நம்ம திருந்துவதற்காக நிறைய பேர் நமக்கு சொல்லி போது அதுல கேட்டு கேட்டு அந்த சிச்சையில் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அதில் பயிற்சி இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவேன் ஸோ அவங்க சிர்சிக்கிறதுனால அவங்க என்னை திருத்துறதுனால எனக்கு க முதல்ல கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதில் நான் பழகிட்டேன்னா எனக்கு க அதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியும் நேர்மையுமான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு பயனாக கிடைக்கிதான் ஸோ இதை நான் படிக்கும் போது ரொம்ப 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 வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இவ்வளோ நாள் நான் தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ யாராவது பெரியவங்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க நமக்கு சொல்லித்தரும் போது அது எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இந்த வேதத்தின் இந்த வார்த்தையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை வண்ணமாக மாறி இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் எனவே அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் வாழ்க்கையில எப்படிப்பட்டவங்க வந்து நமக்கு சிர்சிக்கிற மாதிரி வார்த்தைகள் அதாவது நாம் திரும்புவதற்காக நாம் தவறு செய்யும் பொழுது இதை நீங்க எப்படி சரி பண்ணிக்கலாமே இப்படி பண்ணிக்கலாமே நமக்கு சில பேருடைய ஒவ்வொருத்தருடைய வழிமுறைகள் வித்தியாசமாக தான் இருக்கும் இவங்க எனக்கு அன்பா சொன்னாங்க அதே தான் இவங்களே எனக்கு அன்பா சொல்லணும் அப்படிங்கிறது இல்லாம அவங்க அவங்க விதத்தில் அவங்க சொன்னாலுமே அது எதற்காக நம்ம இடத்துல சிரிச்சிக்கிற வார்த்தையோடு பேசுறாங்க நமக்கு எதுக்காக எதுக்காக ஆலோசனை கொடுக்குறாங்க நம்ம இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணணும் ஏன் இவங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க எனக்கு ஏன் இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தவறாக நாம் அவர்களை நோக்காமல் அதற்கு பதிலாக அது அந்த நேரத்துக்கு நம் கடின அதாவது கடினமாக இருந்தாலும் அதை நாம் என்ன பண்ணோம் அதில் பழகிக்கும் போது அதை நாம் உள்ளத்தில் ஏற்று எங்கு மாற்றணுமோ அதை நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமுமான வாழ்வு நமக்கு உண்டு என்பதை இந்த வேதத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆகையினால் ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி மு இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தை இதை நான் அப்படியே தமிழில் வாசிக்கிறேன் தமிழ் மொழிபெயர்ப்பில் திருவிவிலியம் அதாவது திருவிமிலியம் பைபிளில் நான் வாசிக்கிறேன் எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் அப்பொழுதுதான் ஊனமாய்ப் போன கால் மூட்டும் பிசகாமல் குணமடையும் ரொம்ப அருமையான வார்த்தை ஸோ எனவே இப்படி நாம் இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் இப்போ நான் வந்து இன்னொன்று நான் இன்னொன்று லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா இந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த கற்றுக் கொடுக்குது நாம் ஒருத்தர் பார்க்குற விதங்களை மாற்றிருக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து நான் பார்க்குறேன் ஸோ அவங்க ஒரு சில தப்புகள் பண்ணுறாங்க அவங்க இடத்துல சில ச நல்ல விஷயங்களும் இருக்கு ஸோ இந்த நல்ல விஷயங்களை விட அவங்க என்னைக்காது நமக்கு வந்து ஒரு தவறான விஷயங்கள் நம்ம கண்ணில் பட்டுட்டாலோ அவங்க செஞ்சிட்டாலோ நமக்கு என்ன ஆகிடும் நல்ல விஷயத்த விட அந்த தேவையில்லாத விஷயங்கள் ரொம்ப அதிகமா நம்முடைய மனதை வந்து பாதிக்கக்கூடியதா நம்மளை உணர வச்சு அவங்களை நம்மளை பிடிக்காத மாதிரி என்ன பண்ணது மாத்தி விடுகிறது ஆனால் இனி அப்படி பார்க்காமல் அவர்களிடத்து நல்ல விஷயங்களை மட்டும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இதுல சொல்லியிருக்கிறபடி நமக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தருகிறது எனக்கு அவங்க அந்த மாதிரி நான் அவங்களை பார்க்கறதுனால எனக்கு என்ன பலன்னா என் வாழ்க்கையில இதுல சொல்லியிருக்கிற மாதிரி அமைதியான ஒரு வாழ்க்கை எல்லாருமே வந்து நம்ம நிறைய இடத்துல போய் கேட்கும் பொழுது பணம் இருக்கு எனக்கு எல்லாமே இருக்கான என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு அமைதி இல்லை ஒரு சமாதானம் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ வந்து கேட்க முடியுது சில இடங்கள்லேயே ஸோ அதெல்லாம் நம்ம இல்லாமல் வாழணும் அப்படின்னா ஒரு அமைதியுள்ள ஒரு வாழ்க்கை சந்தோஷமுள்ள வாழ்க்கை சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னா எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நாம் பார்க்கிற விதங்களை நன்மையாக நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை அற்புதமாக இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நாம் அந்த மாதிரி நம் கஷ்டத்துக்குள்ளா ஒருத்த ஒரு விஷயத்தை நம்ம கஷ்டமா உள்ளே எடுக்கும் பொழுது அது என்ன கை கால் வராத வரலைன்னா எப்படி இருக்கும் நமக்கு ஒரு கை அசையில ஒரு கால் நடக்க முடியாத அளவுக்கு கடினமாக இருக்குன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அப்படி இருக்கும்னு சொல்றாங்க ஆனால் இதுவே ஒவ்வொரு காரியங்களும் நம் நன்மையாக நமக்குள்ளே அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம பழம்லாம் பார்த்து வாங்குறோம் இல்லையா ஒரு ஒரு ஆப்பிள் பார்க்குறோம் பார்த்துன்னா அதை நல்லா பார்க்கறோம் எங்கன்னா அதை எதனா இன்செக்ட் கடிச்சிருக்கா இல்லை அது உள்ள எதனா கிருமிகள் இருக்கா எதனா எந்தாவது இடத்துல கெட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தானே வாங்குறோம் அது சோதித்து அறிந்து ஒன்று நல்லா இருக்கா ஏன்னா சாப்பிட போறோம் நம்ம ஸோ அது நல்லா இருக்கா நம்ம பார்த்து எடுத்து தானே நமக்கு வாங்கிட்டு போறோம் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் சுற்றி நிறைய விஷயங்கள் வருது ஸோ என் வாழ்க்கையிலும் நான் பார்க்கும்போது நிறைய நிறைய பார்க்குறேன் அப்போ பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் நான் தவறாக எடுத்துக்க கூடாது என்பதை இந்த வேதத்தை இந்த வார்த்தை மூலம் நான் கற்றுக்கொண்டேன் ஸோ எல்லாத்தையும் நன்மையாக பார்க்கும் பொழுது கெட்டதாக பார்க்குறதுனால என் வாழ்க்கையில் என்ன பலன் யோசிச்சு பார்த்தா எனக்கு தான் லாஸ் ஆகுது நான் யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நானும் மாறாமல் நல்லது சொல்ல வரவங்களையும் தவறாக பார்க்குற அந்த கண்ணோட்டம் மாற வேண்டும் என்று இந்த வார்த்தை எனக்கு அறிவுறுத்தி இருக்கிறது எனவே என் கண்ணோட்டங்களையும் எனக்காக ஒருவர் ஆலோசனைகளை சொல்லும்பொழுது அதில் தேவையான நன்மையான காரியங்களை நான் அது நன்மையாக எடுத்துக்கொண்டு என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவதற்கு இந்த வார்த்தை எவிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எனக்கு உறுதுணையாக இருந்தது எனவே என்னுடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் இந்த வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்கள் இது இது வரைக்கும் கேட்கலனாலும் பரவாயில்ல ஆல்ரெடி தெரிந்திருந்தாலும் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே நம்முடைய வாழ்க்கை ஒரு செவ்வையான பாதையில் நேர்மையான பாதையில் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தெய்வ நம் அழைத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம் அந்த அறிவோடு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை நாம் நினைப்பதற்கும் மேலாகவே சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இறைவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறது மூலமே என் சந்தோஷத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் நமக்கு தலைவராக தகப்பனாக நம்முடைய பிதாவானவர் நமக்கு துணையாக இருக்கும்போது நம் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் நன்றி சொல்லி செவிக்கலாம் நேற்றும் இன்றும் என்றும் வராத நல்ல தகப்பனே அப்பா இந்த நாளிலும் தெய்வனே உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் அறிந்து கொண்டே உங்களுடைய சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா எவர்களுடைய சுட்சையும் நாங்கள் சில நேரங்களில் சந்தோஷமா இருக்காமல் இருக்கலாம் ஆனால் அதை நாங்கள் நன்மையாக பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அது நீதியாகிய சமாதான பலனை தருகின்றதற்காக நன்றி செலுத்துகிறேன் இது நீர் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி நான் என் நான் கற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் இந்த நேரத்தில் மற்ற அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்புக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் தெய்வனே நாங்கள் பாடின பாடலின்படி எங்கள் வாழ்க்கை சுக வாழ்வுடையதாக இருக்கிறது எங்கள் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கிறது எங்கள் வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் தெய்வனே இந்த நாள் எங்களை கிருபையாய் அழைத்து ஆசீர்வதித்து நாங்கள் கையிட்டு செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் வெற்றியை கொடுத்து நாங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் பாதுகாப்பாக எங்களை வீடு வந்து சேர நீர் தந்த கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் உண்மை தொழுது கொள்ள உண்மை நினைக்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாள் எங்களுக்கு நீர் கொடுத்த ஆகாரத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் நாங்கள் படுத்துறங்கி உறங்கும் பொழுது உங்களுடைய வேதத்தினாலே உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் படுத்துறங்கி அதிகாலையிலே விழித்ததும் எங்கள் விண்ணவரை நோக்கி காண நீர் தருகின்ற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறேன் பேர்பேராய் அழைத்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆசீர்வதித்திருக்கிறேன் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு சார்பாகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த நாள் எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கு அதை பிரயோஜனமாக நீர் மாற்றி இருக்கு அதில் நிறைய நல்ல விஷயங்களை இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஆசிர்வதித்திருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ப்ரைஸ் காட் ஸோ தேவன் இந்த நாள் நம் அனைவருக்கும் அற்புதமாக அதிசயமாக மாற்றி இருக்கிறார் நாம் அனைவரும் இந்த நாளிலே சுகத்தோடு வெலனோடு வாழ்ந்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி படுத்துறங்கி அதிகாலையிலே விழித்ததும் விண்ணவரிலே நாம் அனைவரும் சந்திக்கலாம் God bless you all. Thank you so much. Thank you.